உடல்நிலை சரியில்லை என்று கூறி வந்த சுமலதா அடிக்கடி நெஞ்சு வலிப்பதாகவும் கூறி வந்துள்ளார் இதையடுத்து மாரடைப்பு காரணமாகவே சுமலதா உயிரந்து விட்டதாக எண்ணிய குடும்பத்தினர் அவரை தனகம் செய்தனர் இந்நிலையில்தான் சுமலதா இருந்து இரண்டு மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் அவரது உயிரிழப்பு கொலை என தேவராஜுக்கு தெரிய வந்துள்ளது தன்னுடைய ஐந்து வயது மகனுடன் பேசிக் கொண்டிருக்கையில் அம்மாவை மாமா அறைக்குள் அழைத்து சென்று அடித்தார் என்றும் என் மகன் தெரிவித்துள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த தேவராஜ் தன் மகனை அழைத்துக் கொண்டு காவல் நிலையத்தை நாடியுள்ளார் காவல் நிலையத்தில் தேவராஜின் மகன் தான் பார்த்ததை தெளிவாக கூறியுள்ளார் அதில் ஒரு நாள் வெங்கடேஷ் மாமா வீட்டிற்கு வந்தார் அவரும் அம்மாவும் அறைக்குள் சென்றனர் அவர்கள் சத்தமாக பேசி சண்டையும் விட்டனர் பின்னர் அம்மாவை வெங்கடேஷ் மாமா தலையில் அடித்ததை நான் பார்த்தேன் பின்னர் புடவையால் அம்மாவின் கழுத்தை அவர் நெறித்தார் அம்மா கீழே விழுந்ததும் அவர் வெளியே ஓடிவிட்டார் என்றும் தெரிவித்தார் சிறுவனின் சாட்சியை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் மீண்டும் விசாரணையை தீவிரப்படுத்தினர் ஏற்கனவே வெங்கடேஷுக்கும் சுமலதாவுக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக அக்கம்பக்கத்தினர் போலீசாரிடமும் தெரிவித்தனர் அதேபோல சுமலதா இறப்புக்கு பின்பும் வெங்கடேஷ் ஊரில் இல்லை என்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர் இதையடுத்து வெங்கடேஷை தேடிய போலீசார் அவரை பிடித்து விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில்தான் சுமலதாவை கொலை செய்ததை வெங்கடேஷ் ஒப்பம் கொண்டார் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்த வெங்கடேஷ் எனக்கும் சுமலதாவுக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு இருந்ததென்றும் அதனை நிறுத்திக் கொள்ளலாம் என அவர் கூறினார் நான் ஒப்புக்கொள்ளவில்லை அவர் அனைத்தையும் என் குடும்பத்தாரிடம் கூறிவிடுவதாகவும் மிரட்டினார் அதனால் அவரை புடவியால் கழித்தே நிறுத்து கொலை செய்தேன் அவசரத்தில் அருகில் அவரது மகன் இருந்ததை நான் கவனிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இது குறித்து விளக்கம் அளித்துள்ள இரண்டு மாதங்கள் கழித்து இது கொலை என்பது தெரிய வந்துள்ளது ஒரே சாட்சியாக ஐந்து வயது சிறுவன் இருக்கிறான் தாயின் இறப்பு குறித்து மீண்டும் மீண்டும் கேட்பது அந்த சிறுவனுக்கு மன உளைச்சலை உண்டாக்கும் என்பது வருத்தமாக இருக்கிறது ஆனாலும் அவன் ஒருவனே சாட்சி என்பதால் எங்களுக்கு வேறு வழியில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவமானது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது